சேனை நீதான் உன்னை நோக்கி செல்ல ஆயத்தமா, ரத்த சாட்சி நீதான் உயிரை துச்சம் என்ன ஆயத்தமா, தீர்க்கதரிசி நீதான் தீகைத்து பின்னே நோக்காதே, வழியில் தடைகள் உண்டு சோர்ந்து நீயும் போகாதே, யூதராஜ சிங்கம் முந்தல் உன்னை நிற்பாரு, வெற்றிகளும் கூட உன்னை தேடி வரும் பாரு, யூதராஜ சிங்கம் முந்தல் உன்னை நிற்பாரு, வெற்றிகளும் கூட உன்னை தேடி வரும் பாரு, தடைகளை தாண்டி வா, தடைகளை தாண்டி வா. ஹாய் ஏஞ்சல் டிவியோட செல்லக்குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் அது சீக்கிரமாக வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த தடைகளை தாண்டிவா நிகழ்ச்சிக்கு ஆண்டி உங்க எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட வரவேற்கிறேன். குட்டீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா ஜோம் பண்றீங்களா? நல்ல வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டி ஒவ்வொரு வாரம் நான் கேட்பேன் இல்லையா? ஸோ இன்னைக்கும் அதுதான் என்னுடைய இருதயத்தை வாஞ்சே. நீங்கள் எல்லாரும் இயேசப்பாவுடைய பிள்ளைகளாக, நல்ல ஆவியிலே வளருகிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆன்டியுடைய ஆசை இல்லைங்களா? ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரொம்ப செல்ல பிள்ளைங்க. கண்டிப்பாக நீங்கள் பைபிள் படிப்பீங்க, ஜபம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய படிப்பு விஷயத்திலும் கூட நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்றதுல ஆன்டிக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ உங்களுக்குலாம் என்ன சந்தேகம் அப்படின்னு நான் சொல்லவா? என்ன ஆண்டி நீங்கள் மட்டும் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க அப்படி தானே? எனக்கு புரியுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டி தனியாக வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, நம்ம பிள்ளைங்களை பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட உங்களை பற்றி நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட பிள்ளைகளை பற்றி பேசும் பொழுது உங்கள் அம்மா அப்பா நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டான், என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டான். இதுதான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நாங்கள் கேட்குற அதிகமான விஷயங்கள். இது கேட்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய சத்ருவாகிய பொல்லாத சாத்தான் உங்கள் மேலே கண்ணு வச்சு எப்படிடா அந்த பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்டருந்து பிரிக்கலாம், எப்படி நம்ம இவங்களை கெட்டவங்களாம் மாற்றி நரகத்துக்கு இழுத்துட்டு போகலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டுட்டு ஐயோ கீழ்ப்படியலையே அப்படின்ற வருத்தத்தோடு நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் அதை சரி செய்ய முடியலை. ஸோ இன்றைக்கும் பிள்ளைங்க குடும்பத்தில், வீட்டில், அம்மா அப்பா கிட்ட எப்படிலாம் கீழ்ப்படியாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு குட்டி பையனுடைய ஒரு நாள் அவன் எப்படிலாம் கீழ்ப்படியாமல் இருந்தான் அப்படின்றத ஆன்டி படமாக பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அதை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மோசேஸ், டைம் ஆச்சு, எந்திரி. மோசேஸ், மோசேஸ் இருமா. மோசேஸ், இன்னொரு டைம் சொல்ல மாட்டேன், அடிதான் வாங்க போறேன். நீ எந்திரி, நீ நாளைக்கு லீவ்மா. லீவ்னா இத்தனை மணி வரைக்கும் தூங்குவாங்களா? எந்திரி மா, இருங்கம்மா. என்ன ஏத்து ஏத்து பேசுற? அம்மாக்கு இப்படிதான் கீழ்ப்படிவியா? இப்படிதான் கீழ்ப்படினு சொல்லி கொடுத்துருக்காங்களா உனக்கு? டெய்லி பைபிள் படிக்கிறல, வசனம் என்ன சொல்லுது? அப்பா அம்மா கீழ்ப்படினு சொல்றாங்களா இல்லையா? எந்திரி மோசஸ் மா, இருமா. எந்திரிக்கிறியா இல்லையா? எந்திரிக்கிறியா இல்லையா மா? இருமா. இன்னும் எவ்வளோ நேரம் இதே சொல்லிட்டே இருக்க? இப்ப ஆரம்பிக்கிறது தான், நைட்டு வரைக்கும் ஃபுல்லா கீழ்ப்படியாகவே பண்ணிட்டு இருக்க.
ஹரி சீக்கிரமா எழுந்து பிரஷ் பண்ண போ. மோசஸ், ஏய் ஜம்ப் பண்ணலப்பா. ஏன்பா ஜம்ப் பண்ணிட்டே இருக்க? குதிக்காதீங்க மோசஸ். பார், உன்னால அவனும் கெட்டு போறான். பார், நீ கீழ்படாத மாதிரி அவனையும் அந்த மாதிரியே நடத்துற. மோசஸ், மோசஸ், நீ ஏன் அவனை கெடுக்கிற? ஏன் கீழ்படியவே மாட்டிக்கிற? சண்டே கிளாஸ் போய் கீழ்படியவே மாட்டிக்கிறாங்க. அம்மா, போர் அடிக்கு, நான் சைக்கிள் ஓட்ட போறேன். வேண்டப்பா, இங்கே விளையாடு. சைக்கிள்லாம் ஓட்ட வேணாம். இப்பதானே அவனை தள்ளி விட்டு கீழே விழுந்தான். மறுபடியும் நீ போய் விழுணுமா? வேணாம், இங்கே விளையாடுப்பா. அம்மா, நான் சைக்கிள் ஓட்ட போறேன். பார்த்தீங்களா, இந்த குட்டி தம்பி மோசஸ் எப்படிலாம் அவங்க வீட்டில் வந்து கீழ்ப்படியாமல் நடந்துக்கிட்டான் அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். சிரிச்சிருப்பீங்க சிலர், சிலர் வந்து யோசிச்சிருப்பீங்க, சிலர் நினச்சிருப்பீங்க, அடடா நானும் இப்படி தானே இருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா. உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம பார்த்தோம். எல்லா குட்டீஸுமே அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க. அது ஒரு சின்ன விஷயந்தான், அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனாலும் உங்களால் கீழ்ப்படிய முடியலை. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து சின்ன விஷயமாக இருந்தாலும், வேதத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்படியாமை அப்படிங்கிற பாவத்துக்குள்ளே அது வருது. கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்ற ஒரு லிஸ்டில் வருது, சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து கீழ்ப்படியாத பிள்ளைகளாக போயிடும். ஆண்டவருக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக போயிடும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏசப்பா உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அது நல்லா தெரியும் தானே உங்கள் எல்லாருக்கும். ஆமாம், ஏசப்பா யோவேல் 2:28 சொல்லியிருக்கிறபடி, குட்டி பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாருக்கும் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசிகளாக அழைத்து சங்கீதம் 8:2 சாத்தானை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்கள் நாவில் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எல்லா செல்ல பிள்ளைகளுக்கும் நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடறோம் தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு அந்த உன்னதமான அழைப்பை நம்ம மறந்துடும். என்ன விஷயம் அப்படி செய்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டி பையன் மோசஸ் பார்த்தோம் இல்லையா, கீழ்ப்படியாமை அப்படிங்கிற பாவத்துக்குள்ளே நம்ம வந்து விழுந்துறோம். நீங்கள் நினைப்பீங்க, என்ன ஆண்டி அம்மா அப்பா சொல்கிறத செய்யாமல் போகிறது ஒரு பாவமா ஆண்டி, என்ன ஆண்டி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அவர் வந்து குட்டி பையன்தான், ஏலி தாத்தாவுக்கு கீழே ஒரு சின்ன எடுபடி வேலைகளை செய்து கொண்டிருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி குட்டி பையனாக இருக்கும் பொழுது ஏலி தாத்தா சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தார். அது மட்டும் இல்லை, அவர் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணி தான் நீ எனக்கு கிடைச்ச, ஆண்டவர் நான் ஜெபித்த பொழுது ஒன்றை எனக்கு குழந்தையாக கொடுத்தாரு, ஸோ அதனால் நான் ஒன்றை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வேலைக்கு ஒன்றை நான் கொண்டு போய் விடுற காலம் வந்துருச்சு, நீ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு அவங்க அம்மா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லும் பொழுது
அவர் தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து தான் ஏலி தாத்தா கிட்ட போனார். அதுக்கப்புறம் ஏலி தாத்தா சொன்ன எல்லா வேலையும் கீழ்ப்படிஞ்சு செஞ்சார். அதனால தான் நம்ம சாமுவேல் குட்டி பையனாக இருந்த பொழுது கர்த்தர் அவரோடு பேசினார். அதுக்கப்புறம் அவரை பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். அதே குடும்பத்தில் ஏலி தாத்தாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க பாருங்க, அவங்கள குறித்து பைபிளில் போட்டிருக்க 1 சாமுவேல் 3:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏலி தாத்தாவுடைய ரெண்டு பிள்ளைகளும் ஏலி தாத்தாவுக்கு கீழ்ப்படியலை. ஏலி தாத்தா என்னென்ன விஷயங்கள் சொன்னாரோ அதுக்கு அவங்க கீழ்ப்படியலை. அப்பாவுக்கு கீழ்ப்படியலையா ஃபஸ்ட்டு? ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்தில் அவங்க செய்கிற வேலையில் கூட இந்த ஏலி தாத்தாவோட பசங்க ரெண்டு பேருக்கு கீழ்ப்படுகிற மனசே கிடையாது. எப்போ பாரு ஏற்று பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மலாம் ஏற்று பேசுகிறோம் இல்லையா, போங்க மம்மி எனக்கு தெரியும், போங்க மம்மி எனக்கு தெரியாதா, நான் அப்புறம் பண்ணுவேன், நான் செய்கிறேன் மம்மி அப்படின்ட்டு செய்யாமல் இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ஏலி தாத்தாவுடைய பிள்ளைகளும் ஏலி தாத்தா கிட்ட எதிர்த்து பேசினாங்க. தாத்தா சொன்ன எந்த விஷயத்துக்கும் அவங்க கீழ்ப்படியலை. அவங்களோட முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி அவங்க வந்து மரித்து போனார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. பார்த்தீங்களா செல்ல பிள்ளைங்களா, கீழ்ப்படுகிறவங்களுக்கு கிடைக்கிற உயர்வை பற்றியும் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டை பற்றியும் நம்ம 1 சாமுவேல் 3:4 தெளிவாக பார்க்குறோம். அப்போ கீழ்ப்படிதல்ன்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நம்ம கீழ்ப்படிந்தால்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக இருக்க முடியும். நம்ம கீழ்ப்படியலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏலி தாத்தாவுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய நிலைமை நமக்கும் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு முதல்ல கீழ்ப்படியணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், சரியா? ஸோ நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குட்டீஸ். இந்த கடைசி காலத்தில் குட்டி பிள்ளைகளை கவிழ்க்கணும் அப்படின்னா சாத்தானுக்கு நல்ல பிளான் பண்ணி ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா, கீழ்ப்படியாமை அப்படின்ற பாவத்தில் குட்டி பிள்ளைகளை தள்ளிட்டோம்னா அவங்கள ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம இதை தெரிஞ்சுக்கிறாம இருக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை குறித்து வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்றதை இப்போ நம்ம வாசித்து பார்க்க போகிறோம். எல்லோரும் பைபிள் வச்சுருக்கீங்க தானே? ஓகே, எல்லோரும் உங்கள் பைபிளை கையில் எடுங்க, பார்க்கலாம். எபேசியர் 2:2 எடுத்துக்கோங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி அப்படின்னு போட்டிருக்கு. அப்பனா எந்தெந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்காங்களோ அவங்க கிட்ட எந்த ஆவிக்கிரியை செய்ய தெரியுமா? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி. அப்படின்னா ஆகாயத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆகாயத்தில் கெட்ட ஆவிகள் அதிகமாக இருக்கு. இந்த ஆவிகள் அது அதிகார பிரபுவின் ஆவிகள்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆவிகள் தான் குட்டி பிள்ளைகள்கிட்டையும் சரி பெரியவங்ககிட்டையும் சரி வந்து கீழ்ப்படியாமை அப்படிங்கிற பாவத்தை செய்ய வைக்கும். அப்போ நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் மம்மி டாடிக்கு அல்லது பாஸ்டருக்கு அல்லது ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் பக்கத்தில் எந்த ஆவி நின்றுட்டு இருக்கும் தெரியுமா? இந்த ஆகாய அதிகார பிரபுவின் ஆவி. இந்த ஆவி உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு உங்களை கீழ்ப்படிய விடாது. இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் கீழ்ப்படிய மாட்டுறோம்னா, நம்ம பக்கத்தில் ஒரு அசுத்த ஆவி, அந்த ஆவி நின்றுக்கிட்டு நம்மளை நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய விடாமல் நம்மளை தடுக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக சாத்தானை ஜெயிக்கணும்னு தானே நினைப்போம். சாத்தான் நம்மளை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணும் பொழுது ஆண்டவருடைய சேனையில் இருக்கிற நம்ம சாத்தானை ஜெயிக்காமல் இருப்போமா? கண்டிப்பாக ஜெயிப்போம் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்பெல்லாம் உங்கள் மம்மி டாடிக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் வருதோ அப்போ உங்களுடைய மைண்டு வேலை செய்யணும், இது நான் பண்ணலை, எனக்கு பின்னாக இருந்து இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி என்னை கீழ்ப்படிய விடாமல் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன, சங்கீத 8:2 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், பகைங்கனையும்
பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர். அப்ப அந்த பெலத்தை வச்சு உங்க சத்துருவை சாத்தான நீங்க அடக்கி போட முடியும், ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குட்டி பிள்ளைகளாகிய நீங்க கண்டிப்பா உங்க பெற்றோருக்கும் இயேசப்பாவுக்கும் கீழ்ப்படிவீங்க. கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா நீங்க சாமுவேலை போல நல்ல ஒரு தீர்க்க தரிசியாக இருப்பீங்க. கீழ்ப்படியலைன்னு வச்சுக்கோங்களேன், யார் மாதிரி ஆயிடுவோம்? நான் சொன்னேன்ல, ஏழி தாத்தாவுடைய ரெண்டு பிள்ளைகள் இவங்க கீழ்ப்படியாமையினால தங்களுடைய உயிரையே இழந்துட்டாங்க. நம்ம வாசித்த வசனத்துக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர் 2:3 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு கேளுங்க குட்டீஸ். ஓகே, என்ன சொல்லுது? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினைகளின் பிள்ளைகளாய் இருந்தோம். பார்த்தீங்களா, இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம மனசு சொல்றபடி, அதாவது கீழ்ப்படியாம கீழ்ப்படியக்கூடாது. இப்ப அம்மா சொல்றாங்க இந்த வேலையை போய் செய்யி அப்படின்னு சொன்னா இந்த வேலையை செய்யக்கூடாது, ஏன்னா நமக்கு வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நம்முடைய மன விருப்பத்தின்படி கீழ்ப்படியாம இருந்து எப்படிப்பட்டவங்களா மாறி இருந்தோமா? கோபாக்கினியின் பிள்ளைகளா மாறி இருந்தோம். கோபாக்கினா ஏசப்பாவுடைய கோபத்துக்கு உள்ளான பிள்ளைகள், அப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தானே? அதே மாதிரி தான் ஏலி தாத்தாவுடைய பிள்ளைகள் தங்கள் மாம்ச இச்சையின்படி தங்கள் சுய விருப்பத்தின்படி நடந்து ஏலி தாத்தாவுக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவங்க தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க. தேவனுடைய கோபம் வந்து அவங்கள கொன்றுச்சு. ஸோ நம்ம ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கணுமே ஒழிய அவரோட கோபத்துக்கு பிள்ளைகள் ஆகலாமா? ஆகக்கூடாது தானே? எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நல்ல தீர்க்கதரிசியாக இருந்த சாமுவேலை போல நீங்களும் கீழ்ப்படிவீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக உங்கள் மம்மி டாடிக்கு கீழ்ப்படியணும். அப்போனா அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், சின்ன சின்ன அறிவுரைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அந்த குட்டி தம்பியை பார்த்தீங்களா, அம்மா என்ன சொன்னாங்க, நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் எந்திரின்னு சொன்னாங்க. எந்திரிக்கிறது கூட மனசு இல்லை, போங்க மம்மி நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த மாதிரி சேட்டை பண்ணாத, குதிக்காத, தம்பி கெட்ட காரியத்தை கற்றுக்குவான் அல்லது கீழே விழுந்துருவான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே அவன் என்ன சொன்னான், அதுக்கு கீழ்ப்படியவே இல்லை, வேணும்னு திரும்ப திரும்ப அந்த தவறை செய்தான். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, நீ வந்து சைக்கிள் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கேட்டானா? கேட்கல. வேணும்னு சைக்கிளை எடுத்துட்டு போய் தெருவில் விளையாடுன்னு கடைசியில் என்ன ஆச்சுது? கீழே விழுந்து அடிபட்டு அம்மா அப்பான்னு கத்திக்கிட்டு அழுதான். ஸோ இப்படி தான் நம்மளும் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அடிகள் கிடைக்கும், வேதனைகள் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளாயிருவோம். குட்டி பிள்ளைங்களா, ஏசப்பா உங்களை தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார். இந்த தடைகளை தாண்டி வா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நல்ல ஷார்ப் மைண்ட் உள்ள பிள்ளைங்களாக இருக்கணும், அதாவது ரொம்ப விழிப்பான பிள்ளைகளாக இருக்கணும். சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை ஜெயிக்க கற்றுக்கிறணும். அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைக்க கற்றுக்கிறணும். அதை தாண்டறதுக்கு நம்ம கற்றுக்கிறணும். அப்போ தான் நம்ம ஏசப்பாவுடைய தீர்க்கதரிசிகளாக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? மம்மி டாடிக்கு வாய் திறந்து சொல்லுங்க, மம்மி டாடிக்கு கீழ்ப்படியணும். வெரி குட். அப்புறம் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிய மறக்கவே கூடாது. அடடா, ஒரு குட்டி பாப்பா ஒரு கேள்வி கேட்குறீங்களே, ஏசப்பாவுக்கு எப்படி நான் கீழ்ப்படிவேன், அவர் எப்போ என்கிட்ட பேசினாரு அப்படின்னு கேட்குறீங்க தானே? ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிகிறதுனா அவர் சொல்லி இருக்கிற வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த பைபிளில் என்னெல்லாம் போட்டிருக்கோ, என்ன செய்யணும்னு போட்டிருக்கோ, அதை படித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறோன்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சுச்சா? ஓகே குட்டீஸ், இப்போ கடந்த வாரம் நம்ம என்ன கேள்வி கேட்டோம், அதுக்கு யாரெல்லாம் சரியான பதில்களை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசிகளா இருக்கிற நீங்க எந்த ரெண்டு காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது? இதற்கு சரியான பதில் மேட்டிமை மற்றும் பெருமை.
சரியான பதில் எழுதியவர்கள் சாரால் ஷைனி, ஏஞ்சல், ஹர்ஷினி, மெலினா நிசி, சேரன் மற்றும் பிரியா. இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சரியான பதில்கள் எழுதியிருக்காங்கல்ல. சரியான பதில் எழுதின செல்ல பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆன்டியுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு அந்த வேத பகுதியில அதை பற்றி நான் சொல்லலை, பட் ஆனா உங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி அப்படின்னு ஒரு வசனம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய மரண பரியந்தம் மரிக்கிற வரைக்கும் கீழ்ப்படைந்தாராம். சோ இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு எழுதி அனுப்பணும், சரிங்களா? இதுதான் இன்னைக்குரிய கேள்வி. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். சோ நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆன்டிக்கு வேக வேகமாக angel.kutties@angeltv.org அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பதில்களை எழுதி அனுப்புங்க. குட்டீஸ், இந்த வாரம் கண்டிப்பாக நீங்க உங்க லைஃப்ல கீழ்ப்படுகிறதுக்கு கற்றுக்கொள்ளணும், சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அம்மா அப்பா சொல்ற விஷயங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு நீங்க முடிவெடுத்து அதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும், சரிங்களா? எனக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை செல்ல பிள்ளைங்களும் கண்டிப்பாக நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை போல வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இந்த கடைசி காலத்துல நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. ஓகே குட்டீஸ், நான் அடுத்த வாரம் இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்க வீட்டு செல்ல பிள்ளைங்களுக்கு பாய். தடைகளை தாண்டி வா, ஏஞ்சல் டிவி வெள்ளிவாக்கம் சென்னை 649. தடைகளை தாண்டி வா, ஏஞ்சல் டிவி வெள்ளிவாக்கம் சென்னை 49.